இலங்கையில் இன்று மீண்டும் உணரப்பட்ட நிலநடுக்கம். இலங்கையில் வாகன விற்பனை தொடர்பில் வெளியான தகவல். இலங்கை மக்களுக்கு பிரதமர் வழங்கியுள்ள நற்செய்தி. அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் மேலும் பல நிலநடுக்கங்கள் பதிவாகலாம், பேராசிரியர் வெளியிட்டுள்ள தகவல். 1 லட்சம் ரூபாய் மாத சம்பளம் பெறும் நபர் செலுத்த வேண்டிய வரி. மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ள வசந்த முதலிகி. பல கோடி ரூபாய் பெறுமதியான வாகனங்களை கொள்வனவு செய்த மகிந்த. 7 ஜனாதிபதிகள் எடுக்காத ஒரு நடவடிக்கை எடுத்த ரணில். ஓடும் ரயிலுக்கு ஏற்பட்ட பரபரப்பு, வன்முறையாக மாறிய வாக்குவாதம். இனி விரிவான செய்திகள். புத்தள வெள்ளவாய பிரதேசத்தில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் மீண்டும் நில அதிர்வு உணரப்பட்டது. 2.3 ரிஷ்டர் அளவில் மற்றும் ஒரு சிறிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அடர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. மொடராகலை மாவட்டத்தில் பல பகுதிகளில் நேற்று 3.0 ரிஷ்டர் அளவில் சிறிய நிலநடுக்கம் பதிவானது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு எந்த ஆபத்தும் இல்லை என்று உறுதியளித்ததுடன் பீதியடைய தேவையில்லை என்பதால் அனைவரும் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் வாகன விற்பனை பூச்சியமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக மோட்டார் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்ததன் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் செயலாளர் பிரசாத் குலதுங்க தெரிவித்தார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியை பொறுத்தமட்டில் யாராவது காரை விற்க நினைத்தாலும் புதிய கார் வாங்க யாரும் முயற்சிக்க மாட்டார்கள் எனவும், கார் விற்பனை முற்றிலுமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் தொற்றினால் இந்த தொழில்துறை முற்றாக வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்ததன் காரணமாகவும் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்ற துறைகளுக்கு திரும்பியுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணங்களை அதிகரிப்பதற்கான திட்டம் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன கூறினார். ஜனாதிபதியின் அக்ராசன உரை தொடர்பில் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற 2 நாள் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்கட்சியிடம் உள்ளது வெறும் வாய்வீச்சு மட்டுமே தவிர அவர்களிடம் எந்த உறுதியான வேலை திட்டமும் கிடையாது. அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வருவதுடன் பொருளாதார நெருக்கடியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணங்களை அதிகரிப்பதற்கான திட்டமும் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும். சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி ஒத்துழைப்பு தொடர்பில் நம்பிக்கை தரும் முன்னேற்றம் காணப்படுவது போன்று பாரிஸ் கிளப் ஆதரவும் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளது. நாட்டில் சுற்றுலாத்துறை முன்னேற்றம் அடைந்து அந்நிய செலாவணி நிலைமை சுகமாகி வரும் நிலையானது சர்வதேசம் இலங்கை மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். பல்வேறு நெருக்கடிகள் சவால்களுக்கு மத்தியிலும் அரசாங்கம் பெற்றுக் கொடுத்துள்ள ஒத்துழைப்பு காரணமாக நாட்டின் விவசாயத்துறை சிறந்த முன்னேற்றம் அடைந்துள்ளது. அதற்கான திட்டங்களை மேலும் சாத்தியப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வெளிநாட்டு கடன் செலுத்த முடியாத நிலையில் நாடு வாங்குரோத்து நிலையில் காணப்பட்ட நிலையோ சர்வதேச ரீதியிலான எமது பிரவேசம் நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளது. கடன் தொடர்பான நம்பிக்கையை மீள ஸ்தாபிப்பது தொடர்பில் எக்கால கட்டங்களில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதுடன் அதற்கு சீனா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஒத்துழைப்புகளும் கிடைத்து வருகின்றமைக்காக அந்த நாடுகளுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம் என தெரிவித்தார். தற்போது அரசு சேவையில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான பரீட்சை விண்ணப்பங்களை ஏற்கும் திகதி மேலும் 1 வார காலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்தது. கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த இதனை தெரிவித்தார். தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் காணப்படும் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இவ்வாறு அரசு சேவையில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 17ஆம் தேதி வரை இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். இலங்கையின் புத்தள பகுதியில் உணரப்பட்ட நிலநடுக்கம் இந்திய ஆஸ்திரேலிய தட்டு உடைந்ததால் ஏற்பட்டதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் மூத்த பேராசிரியர் அதுல சீனாரத்ன தெரிவித்தார். இந்தோ ஆஸ்திரேலிய தட்டுக்கு நடுவே நடக்கும் இந்த உடைப்பு கடந்த 15 முதல் 20 ஆண்டுகளாக மிக வேகமாக நடந்து வருவதாகவும், வெடிப்பு ஏற்படும் இடத்திற்கு மிக அருகில் உள்ள நாடு இலங்கை என்றும் பேராசிரியர் கூறியுள்ளார். இதன் காரணமாக நாடு தொடர்ந்து இதுபோன்ற சிறிய நிலநடுக்கங்களை உணர்கின்றதாகவும் தெரிவித்தார். இந்த சிறிய நிலநடுக்கம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும், இலங்கையில் இருந்து சுமார் 1000 மைல் தொலைவில் உள்ள இந்த தட்டு உடைவதால் எதிர்காலத்தில் ரிஷ்டர் அளவுகோலில் மேலும் பல சிறு அளவிலான நிலநடுக்கங்கள் பதிவாகலாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அரசு வருமானங்கள் வரிகளாலேயே அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சுதந்திர மக்கள் சபையின் சுயாதீன உறுப்பினர்கள்
குழுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல்பி ரிஸ் தெரிவித்துள்ளார். தேசிய பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். கடந்த ஜனவரி மாதத்தில் அரசு வருமானம் 158.7 பில்லியனாக இருக்கும் நிலையில் அரசு செலவுகள் 367.8 பில்லியனாக உயர்ந்துள்ளது. உங்களது கட்சி ஆட்சியில் இருந்திருந்தால் அரசு வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக எடுக்கும் செயற்பாடுகள் என்ன என வினவப்பட்ட கேள்விக்கு தொடர்ந்தும் பதிலளித்த அவர், அரசு வருமானங்கள் வரிகளாலேயே அதிகரிக்கப்பட வேண்டும், எனினும் வரி விதிக்கப்பட வேண்டியது மக்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மாத்திரமே ஆகும். 1 லட்சம் ரூபாய் மாத வருமானத்தை பெறும் ஒருவர் 6% to 36% வரையில் வரி செலுத்த வேண்டும். வங்கி வட்டி வீதம் என்பதால் வியாபாரங்களை செய்தும் வாழ்க்கை நடத்த முடியவில்லை. 35% வட்டியை செலுத்தி வியாபாரத்தில் லாபம் ஈட்ட முடியாது. மின்சார கட்டணங்கள் பாரியளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன, பொருளாதாரம் வீழ்ச்சியடைகிறது. இவ்வாறான நிலையில் அரசு வருமானத்தை அதிகரித்துக் கொள்வது முடியாத காரியமாகும். நம் ஆட்சிக்கு வந்தால் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக முதலீட்டு சபை நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவோம், ஊழல் மோசடிகளை ஒழிப்போம், வெளிநாட்டு தொழிலாளர்களின் வசதிகளை அதிகரிப்போம், பொருட்கள் ஏற்றுமதிக்கான வெளிநாட்டு சந்தையினை உருவாக்குவோம், சுற்றுலா துறையினை முன்னேற்றுவோம், மக்கள் வரி செலுத்த தயார், எனினும் நாட்டில் செலவுகள் அதிகமாகும் என்றும் அவர் கூறினார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் சம்மேளனத்தின் அழைப்பாளர் வசந்த முதலியே மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். செயற்பாட்டாளர்களின் உரிமைகளை மீறியதற்காக அமைச்சர் ஒருவர் மற்றும் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எதிராக இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் செயற்பாட்டாளர்களை தடுத்து வைக்க போலியான ஆதாரங்களை தயாரித்ததாக அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ், பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன மற்றும் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன ஆகியோருக்கு எதிராக இந்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதனை தடை செய்த காலப்பகுதியில் பல கோடி ரூபாவுக்கு மேலான தொகையில் வாகனம் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அப்போதைய நிதியமைச்சர் மஹிந்த ராஜபக்சே நிதியமைச்சகத்தின் மூலம் 1140 மில்லியன் ரூபாய் கடன் கடிதங்களை திறந்து வைத்துள்ளதாகவும் முழுமையாக பணம் செலுத்தி வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் நடத்திய கணக்காய்வு மூலம் தெரியவந்துள்ளது. இந்த வாகனங்கள் 2021 அக்டோபர் மாதம் இறக்குமதி செய்யப்பட்டது. அப்போது பசல் ராஜபக்சே நாட்டின் நிதியமைச்சராக செயற்பட்டுள்ளார். 2021 மார்ச் 18 மஹிந்த ராஜபக்சே நிதியமைச்சராக வழங்கிய கடிதத்திற்கமைய 225 மோட்டார் ஜீப்கள், 50 டபிள் கேப் வண்டிகள், 50 உயர்கூரை கொண்ட ஆம்புலன்ஸ்கள் மற்றும் 50 பவுசர்கள் இறக்குமதி செய்வதற்காக 8 கடன் கடிதங்கள் வங்கியில் திறக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சகல தீர்மானங்களுக்கும் எம்மால் ஆதரவளிக்க முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கப்படாத நிலையில் தற்போது அதற்கு முக்கியத்துவம் அளிப்பதற்கான காரணி தொடர்பில் ஆராய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பொதுஜன பெருமன அதிகார பகிர்வை எதிர்க்கும் கட்சி அல்ல. ஆனால் அதிகார பகிர்வானது இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ வழங்கப்படுவதனை நாம் எதிர்க்கின்றோம். அதிகாரம் பகிரப்பட வேண்டியது மக்களுக்காகும். 13வது அரசியலமைப்பு திருத்தம் 35 எமது அரசியலமைப்பில் காணப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் ஆட்சி செய்த 7 ஜனாதிபதிகளில் எவருமே 13 முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எண்ணவில்லை. நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட இவ்வாறானது ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படவில்லை. எனவே கடந்த காலங்களில் ஏன் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது தொடர்பில் ஆராய வேண்டும். மாத்திரையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த விரைவு ரயிலில் பயணித்த ஒருவரை கூரிய கம்பியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செயலை செய்த நபர் ரயில் பாதுகாப்பு சேவை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு காலி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் காலி பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டதுடன் காயமடைந்த நபர் குருநாகல் பமனு கொடுவா பிரதேசத்தை சேர்ந்த 37 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. நேர்காணல் ஒன்றுக்காக பொல்கவில செல்வதற்காக வெளிகம நிலையத்தில் இருந்து ரயிலில் பாதிக்கப்பட்ட நபர் ஏறியிருந்த நிலையில் சந்தேக நபருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக சந்தேக நபர் அவரை ஸ்க்ரூ டிரைவரால் குத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது.